நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு ஐப்பசி மாதம் சதய விழா, அதாவது ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாள் வந்து இன்னைக்கு. அதனால் தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்லையும் ராஜராஜனுடைய சிலைகளுக்கு வந்து மாலைகள் அணிவிக்கப்படுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மக்கள் வந்து சதய விழாவை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. சில ஆண்டுகள் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜனுடைய சிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே இல்லை, வடக்கில் வந்து சாராபாய் அப்படிங்கிற ஒரு மியூசியத்தில் தான் இருந்தது. அங்கே இருந்த அந்த சிலையை மீட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள்லாம் வந்து அது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு பேசினாங்க. மக்களும் அதுக்காக வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் சதய விழா கொண்டாடப்படக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ராஜராஜனுடைய சிலை மீட்பை அத்தனை ஊடகங்களும் பெரிய ஒரு செய்தியாக பேசிய இதே தமிழ்நாட்டில் ராஜராஜனுடைய ஒரு நன்றாக அறியப்பட்ட திருமேனி எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல், எந்த ஒரு விழாவும் இல்லாமல், கேட்பாரற்று, இன்னும் சொல்லணும் அப்படின்னா தவறாக கூட பயன்படுத்தப்படுது அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு திருமேனியை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சமீபத்தில் நான் வந்து ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து அந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. 1000 பிரதிகளுக்கு மேலே விற்றுருக்கு. அந்த புத்தகத்தினுடைய அட்டையில் ராஜராஜ சோழனுடைய ஒரு திருமேனியோட புகைப்படம், அதாவது ஒரு சிலையோட புகைப்படத்தை நான் கொடுத்துருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் வந்து இது ராஜராஜனுடைய சிலை தானா, இப்படி ஒரு சிலை இருக்கிறதே எனக்கு தெரியாது, இது எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்டாங்க. அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய திருமேனி குறித்த முழு விவரத்தையும் நான் வந்து நூலில் கொடுத்துருக்கேன். இப்போ ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து சில உருவங்கள் தான் உடனே நம்ம நினைவுக்கு வரும். உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னா தஞ்சாவூரில் சிவகங்கை பூங்கா வாசலில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனுடைய ஒரு சிலை நினைவுக்கு வரும், தங்க நிற சிலை. அதுதான் வந்து பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சிலையாக இருக்குது. அது இல்லாமல் சமீபத்தில் சாராபாய் மியூசியத்தில் இருந்து நம்ம மீட்ட அந்த சிலையினுடைய உருவம் வந்து சிலருக்கு நினைவுக்கு வரும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜனும் கரூர் தேவரும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு படம் வந்து நினைவுக்கு வரும். ஆனால் உண்மையில் பார்க்க போனோம் அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிறது ராஜராஜனும் கருவூர் தேவரும் கிடையாது. ஏன்னா தமிழ் மன்னர்களை பொறுத்த வரைக்கும் அரசர்கள் ஒன்று கிரீடம் வச்சுருப்பாங்க அல்லது கொண்டை போட்டிருப்பாங்க, ஆனால் ஜடாமுடி அப்படிங்கிற அந்த முடியை வந்து தரிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது வந்து வெட்டப்படாத ஒழுங்கமைவில்லாத முடி இருக்கும். ஆனால் இந்த ஓவியத்தை பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரெண்டு உருவங்களுமே ஜடாமுடியோட தான் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அரசர்களே கிடையாது, அவங்க ரெண்டு பேருமே ஜனகாதி முனிவர்கள். இதை பற்றி வந்து நமது குடவாயில் பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட நிறைய ஆய்வாளர்கள் ஏற்கனவே எழுதியிருக்காங்க. அதனால் அந்த புகைப்படம் வந்து ராஜராஜனுடைய ஓவியம் அப்படின்னு நம்பப்பட்டால் கூட அது வந்து ஒரு உண்மையான ராஜராஜ சோழனுடைய ஓவியம் கிடையாது. இதற்கு மாறாக தஞ்சாவூர் பெரிய கோவிலே கிடச்ச இன்னொரு ஓவியத்தில் பார்த்தோம் அப்படின்னா நடராஜரை ராஜராஜ சோழன் அவர்கள் அவருடைய துணைவிகளோடு போய் சந்திக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். அதில் இருக்கிறது ராஜராஜ சோழன் தான். அந்த காட்சியில் பார்த்தோம் அப்படின்னாலும் ராஜராஜ சோழன் வந்து பெரிய கொண்டை தான் போட்டிருப்பாரு. அந்த ஓவியத்தில் சேரமான் பெருமானுடைய ஒரு ஓவியமும் இருக்கும். அந்த சேரமான் பெருமான் வந்து அவர் ஒரு அரசருங்கிறதுனால அவரும் கொண்டை தான் போட்டிருப்பாரு. இத்தனை ஓவியங்கள் மட்டும்தான் ராஜராஜன் குறித்து இருக்கா, இத்தனை சிலைகள் மட்டும்தான் ராஜராஜனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜராஜனுடைய பல சிலைகளினுடைய புகைப்படங்களே வெளியில் வரல அப்படிங்கிறதான் உண்மை. இப்போது என்னுடைய நூலில் அட்டையில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சிலையோட வரலாறு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த சிலையை நம்ம வந்து நேரில் பார்க்காம இருக்கலாம். ஆனால் அந்த உருவம் பார்த்த உடனே ராஜராஜன் தான் அப்படின்னு நமக்கு தோணிடும். அதுக்கு என்ன காரணம்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சிவகங்கை பூங்கா வாசலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜராஜ சோழனோட சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த சிலைக்கும் என்னுடைய நூலோட அட்டையில் இருக்கக்கூடிய இந்த சிலைக்கும் நடுவில் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. நடந்தது என்ன அப்படின்னா தமிழக முதல்வராக கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இருக்கிறப்போ ராஜராஜ சோழனுக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இது நடந்தது வந்து 1970களில். அப்போ பார்த்தோம் அப்படின்னா சாராபாய் மியூசியத்துலேருந்து இப்போ கண்டெடுக்கப்பட்ட சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த சிலை எங்கே இருக்குன்னே யாருக்கும் தெரியலை. அதோட பழைய புகைப்படங்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த படங்களை பார்க்குறப்ப அவருக்கு வந்து ரொம்ப ஏற்பா இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் ராஜராஜ சோழனுக்கு மீசை இருக்காது, கம்பீரமாக இருக்க மாட்டார். அதனால் இன்னும் நல்ல ஒரு தோற்றம் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் வேற எங்கேயாவது ராஜராஜ சோழனுடைய திருமேனி இருக்கா அப்படின்னு பெரிய ஆய்வு நடக்குது. அந்த ஆய்வின் முடிவில் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறைக்கு அருகில் வந்து திருக்கோடிக்கா அப்படின்னு வந்து ஒரு ஊர் இருக்குது. சுக்கிரன் தலத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான். அந்த திருக்கோடிகா அப்படிங்கிற அந்த கோயிலை பார்க்குறப்போ அந்த கோயிலில் ராஜராஜனுடைய ஒரு திருமேனி இருக்கிறதா வந்து தொல்லியல் துறைக்கு தகவல் கிடைக்கிது.
அவங்க போய் பார்த்து அந்த திருமேனியை புகைப்படம் எடுத்துகிட்டு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட காட்டுறாங்க. உடனே அவரும் பார்த்துட்டு இந்த திருமேனி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இதில் வந்து மீசை இருக்குது, ரொம்ப கம்பீரமாக இருக்குது, ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய திருமேனி அப்படிங்கிறதுனால அரசர் வந்து கிரீடம் இல்லாமல் வந்து இறைவனுடைய ரெண்டு திருவடிகளை மட்டும் முடிமேல சூடியிருக்கிறாரு, அது இல்லாமல் வந்து ஒரு வணங்கக்கூடிய தோற்றத்தில் இருக்கிறாரு. இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டு இதே உருவத்துக்கு வந்து ஒரு பெரிய கம்பீரமான கிரீடம் கொடுத்து ஒரு போருக்கு கிளம்புற மாதிரியான வாளை வந்து அப்படியே தாங்கி இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தோடு நம்ம சிலையை வடிவமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த திருக்கோட்டிக்காவில் இருக்கக்கூடிய ராஜராஜனுடைய சிலையை வந்து ஒரு தடவை ஆய்வு பண்ணி அது ராஜராஜன் தானா அப்படிங்கிறத ஒரு துறை வந்து மீள் உறுதி செஞ்சுக்கிட்டு இந்த சிலையினுடைய உருவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு புதிய சிலை உருவாக்கப்பட்டது. அந்த சிலையை தான் 1972 ஆண்டில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து அப்போ முதல்வராக இருந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் திறந்து வச்சாங்க. அந்த சிலைக்கு தான் வந்து இப்போ மாலை மரியாதைகள்லாம் நடத்தப்படுது. ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த சிலை தான் நம்ம நினைவுக்கும் வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராஜராஜ சோழனுடைய உண்மையான சிலையை பார்த்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வடித்த சிலைக்கு அனைத்து மரியாதைகளும் அங்கீகாரமும் கிடைச்சிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் எந்த சிலையை பார்த்து இந்த சிலை அமைக்கப்பட்டதோ, எது ராஜராஜன் சோழனுடைய காலத்திலேயே அவரை நேரடியாக பார்த்து வடிக்கப்பட்டதோ அந்த சிலை இன்னைக்கு எப்படி இருக்கு, அதற்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கா, அல்லது மக்கள் அதை அடையாளம் கண்டிருக்காங்களா, இன்னைக்கு சதய நாள், இந்த சதய நாளில் அந்த சிலைக்கு வந்து ஒரு அபிஷேகமோ அல்லது வந்து ஒரு புத்தாடையோ அணிவிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்க போனோம்னா இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறப்போ நம்மெல்லாம் வந்து ரொம்ப அவமானப்பட்டு போய் நிற்போம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த திருக்கோடிகா அப்படிங்கிற கோவிலோட வரலாறுல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். திருக்கோடிகா அப்படிங்கிறது அடிப்படையில் பார்க்க போனால் பல்லவர்கள் காலத்தில் ஒரு சுடும் கற்களால் கட்டப்பட்ட கோவிலாக இருந்தது. 8வது நூற்றாண்டில் அவங்க கட்டியிருந்தாங்க. பின்னாடி ராஜராஜனை எடுத்து வளர்த்த பாட்டியான செம்பியன் மாதேவியார் வந்து அந்த கோயிலை பார்த்துட்டு இது வந்து கருங்கல் கோயிலாக கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை வந்து கருங்கல் கோயிலாக கட்டுறாங்க. ராஜராஜ சோழன் வந்து அதை 3 அடுக்குகளை கொண்ட கோயிலாக மாற்றி அமைக்கிறாரு. பின்னாடி குலோத்துங்க சோழன் அதை வந்து 5 அடுக்குகளை கொண்ட கோயிலாக மாற்றி அமைக்கிறாரு. அதற்கு பின்னாடி வந்த பாண்டிய அரசர்கள் கூட அந்த கோயிலுக்கு வந்து நிறைய நன்கொடைகள் கொடுத்துருக்காங்க, நிறைய கட்டுமான பணிகளை பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயில்களில் ஒன்று. அதாவது கல்வெட்டு ரீதியாக பார்க்குறப்போ நிறைய கல்வெட்டுகள் இருக்குது, நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்குது. இது போக திருஞான சம்பந்தர் 1 பதிகமும் அப்பர் 3 பதிகமும் பாடிய தேவாரம் பாடல் பெற்ற தலமாகவும் இந்த தலம் இருக்குது. இந்த கோவில் தொடர்பான ஒரு புராணம் வந்து சிவபுராணத்தில் 12வது பாடலில் இருக்குது. அந்த புராணம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வயதான பெண்மணி வந்து திருக்கோடிக்கா தலத்துக்கு வந்திருந்தாங்க, அங்கே அவங்க இறந்து போயிட்டாங்க. யமனுடைய தூதர்கள் வந்து அவங்கள தண்டிக்க வர்றப்போ திருக்கோடியாவில் இறந்ததுனால அவங்களுக்கு வந்து தண்டனை கிடையாது, திருக்கோடிக்கா பகுதியில் யாராவது இறந்தாலும் சரி அல்லது அந்த பெயரை கேட்டவங்க இறந்தாலும் சரி யமனால் அவங்கள தண்டிக்க முடியாது, அதுதான் அந்த தலத்தினுடைய மகிமை அப்படின்னு சிவபிரமணத்தில் வரக்கூடிய அந்த பாடல் சொல்லுது. அதனால் காசியில் எப்படி இறந்தால் முக்தி அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி திருக்கோடிக்காவில் இறந்தாலும் முக்தி அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. யம பயத்தோடு இருக்கிறவங்க அதற்காக வணங்க வேண்டிய தலங்களில் ஒன்றாகவும் திருக்கோடிகா தலம் சொல்லப்படுது. இந்த திருக்கோடிகா தலம் யமபயத்துக்கு ஒரு விடிவை கொடுக்கக்கூடிய தலம் அப்படின்னு பக்தர்கள் நம்பினாலும் கூட இந்த தலத்தில் யமனுக்கு அப்படின்னு தனியாக ஒரு சிலை இல்லை. அதன் காரணமாக என்ன ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு அப்படின்னா, யமனுடைய சிலைக்கு பதிலாக ராஜராஜ சோழனுடைய சிலையை கொண்டு போய் வச்சு அதுக்கு மேலே யமதர்மன் அப்படின்னு எழுதி தினமும் வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கோவிலை செப்பனிட்ட இன்னொரு அரசனுடைய உருவத்தை வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து வச்சு அதை வந்து சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லி வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழனுடைய திருமேனியாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு பேரரசர் 1972 வந்து அந்த பேரரசருடைய சிலை தான் இது அப்படின்னா அந்த சிலை வந்து அடையாளமும் காணப்பட்டிருக்கு. அந்த நிலைமையில் கூட அந்த பேரரசரின் திருமேனிக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, அது அவருடைய திருமேனி தான் அப்படின்னு ஒரு குறிப்பு கூட இல்லை. எல்லாத்துக்கும் மேலே ஒரு திருமேனியை இன்னொரு திருமேனியாக மாற்றி அதை வந்து யமனோட சிலை அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து யமனுடைய சிலைக்கான அர்ச்சனையெல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து அப்படி தான் அங்கே வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இது கேட்குறதுக்கு கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நினச்சி பார்க்குறதுக்கே கொஞ்சம் வெக்கமாகவும் அவமானமாகவும் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டை கட்டி ஆண்ட ஒரு பேரரசர், உலக அளவில் வந்து இன்றைக்கி தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே தஞ்சாவூர் பெரிய கோயிலை தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்து தமிழர்களுடைய அடையாளமாக மாறிப்போனால் தஞ்சாவூர் பெரிய கோயிலை எழுப்பியவர், அனைத்து மக்களுக்குமான நலத்திட்டங்களை கொடுத்தவர், சாதி மறுப்பாளர்,
தமிழுக்கு பெரிய ஆதரவாளராக இருந்தவர், பிராமண எதிர்ப்பாளராக இருந்தவர், தமிழ் திருமுறைகளை மீட்டவர், தமிழகத்தின் முதலாவது பேரரசர். பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கரிகால சோழனுக்கு அப்புறமா நம்ம பேரரசர் அப்படின்னு சொல்லணும்னா ராஜராஜ சோழன் தான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு அரசனுடைய சிலையை வந்து அடையாளம் கண்டும் அந்த சிலைக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படாமல் கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க அதை வந்து யமனோட சிலை அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோ பெரிய அவமானம்னு யோசிச்சு பாருங்க. 1972 ஆண்டில் ராஜராஜ சோழனுக்கு புதிய சிலை உருவாக்கப்பட்டப்போ அந்த சிலை வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்டாங்க. ஆனால் தொல்லியல் துறை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க முடியாது, இது வந்து தொல்லியல் தலமாக இருக்குது, நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுனால தான் ராஜராஜ சோழனுடைய சிலை அப்படிங்கிறது கோவிலுக்கு வெளியில் சிவகங்கை பூங்கா வாசலில் வைக்கப்பட்டது. அப்போ பேசும்பொழுதே வந்து தொல்லியல் துறை அனுமதி கொடுக்காததுனால தான் கோவிலுக்கு வெளியில் நிறுவப்பட்டது இந்த சிலை அப்படிங்கிறதையும் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க. கல்வெட்டுலேயும் அந்த வாசகம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தஞ்சாவூருக்குள்ளே தான் வந்து ராஜராஜ சோழனுக்கான மரியாதையை நம்ம வந்து கொடுக்க முடியலை அப்படின்னா ஏற்கனவே கோவிலுக்குள்ளே வந்து ராஜராஜ சோழனுடைய ஒரு சிலை இருக்குது அப்படின்னாலும் அங்கேயும் ராஜராஜ சோழனுக்கான ஒரு மரியாதை கொடுக்கப்படலை, உள்ளூர் மக்களுக்கு அது யாரோட சிலை அப்படின்னே தெரியலை அப்படின்னா நம்மலாம் வந்து எனக்கு வந்து என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரில. கொஞ்சமாவது அறிவோ, கொஞ்சமாவது வந்து ஒரு விசுவாசமோ, கொஞ்சமாவது ஒரு நன்றியோ, கொஞ்சமாவது ஒரு வரலாற்று விழிப்புணர்வோ நம்ம சமூகத்தில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான அவலங்கள்லாம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பே இல்லை. இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா தமிழர்கள் எவ்வளவு பெரிய முட்டாளிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு காமிக்குது. தமிழகத்தை சேர்ந்த அரசர்கள் கோவிலில் வந்து கல்வெட்டுகள் பொறிச்சிருக்கிறாங்க, அது இல்லாமல் வந்து நடுக்கர்கள் அமைச்சிருக்காங்க, அது இல்லாமல் பட்டயங்கள் வெளியிட்டிருக்காங்க, நூல்கள் வந்து தொகுக்க உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது ஒன்று தான், நம்முடைய இன்றைய வாழ்க்கையை பற்றி நாளைக்கு வரக்கூடிய நம்முடைய தலைமுறைகள் தெரிஞ்சுக்கணும். நாம் இன்றைக்கி செஞ்ச தவறுகளை அவங்க நாளைக்கு பண்ணக்கூடாது, நாம் இன்றைக்கி செஞ்ச சில மிகச்சிறப்பான விஷயங்களை நாளைக்கு அவங்க பண்ணணும். நம்மளுடைய அந்த அறிவு தொடர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இது எல்லாமே உருவாக்கப்பட்டது. ஆனால் தமிழர்களான நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமது கல்வெட்டுகளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க மாட்டோம், நமது கோயில்களில் என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டோம். யாராவது அதை பற்றி திட்டுனாங்கன்னா கூட அவங்க வந்து தெரிஞ்சு திட்டுறாங்களா, தெரியாமல் திட்டுறாங்களா, சரியாக திட்டுறாங்களான்னு கூட நம்ம எட்டி பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வரலாற்று மீதான ஒரு ஆர்வம்ங்கிறது இருக்குது. அதன் காரணமாகத்தான், இந்த அலட்சியத்தின் காரணமாகத்தான் வந்து நம்முடைய நிறைய பொக்கிஷங்களை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். சாராபாய் மியூசியத்தில் ஒரு சிலை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 50 வருஷம் ஆச்சு. ராஜராஜனுடைய சிலையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 50 வருஷம் ஆச்சு. அதே சமயம் ஏற்கனவே எங்கே இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்ச ஒரு சிலையும் நம்ம தொலைச்சிட்டு நிற்கிறோம் அப்படின்னா அப்புறம் வந்து நம்ம வந்து நம்முடைய முன்னோர்களை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி நமக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரில. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அவமானம். ஏன்னா இந்த குறிப்பிட்ட கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயில் வந்து ஆரம்ப காலத்தில் கண்ணமங்கலம் அப்படிங்கிற பெயரில் இருந்திருக்கு. இங்கே வந்து பல்லவர்கள் கோயில் கட்டுறாங்க, கற்கோயில். அந்த கற்கோயிலை இடிச்சிட்டு கருங்கல் கோயில் கட்டணும் அப்படின்னு வந்து அவங்க செம்பியன் மாதேவியார் முடிவு பண்ணுறப்போ அந்த சுடுங்கற்களால் ஆன அந்த கோயிலில் இருக்கக்கூடிய 26 கல்வெட்டுகளை முதல்ல அப்புறப்படுத்தி பத்திரப்படுத்திட்டு புதுசாக வந்து ஒரு கோவிலை கட்டி அதில் வந்து இந்த 26 கல்வெட்டுகளையும் வைக்கிறாங்க. அதற்கு பின்னாடி வந்த அனைத்து அரசர்களுடைய கல்வெட்டுகளும் இந்த கோயிலில் இருக்குது. இது கண்ணமங்கலமாக இருந்தது. பின்னாடி வந்து ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் திருக்கோடி காவல் அப்படின்னு இருந்தது. பின்னாடி திருக்கோடி காவல் அப்படிங்கிறது சுருங்கி கோப்பெருஞ்சிங்கன் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருக்கோடிகா அப்படின்னு ஊர் பெயர் மாதிரி இருக்குது. இந்த ஒவ்வொரு மாற்றமும் இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் பதிவாகிருக்கு. அந்த அளவுக்கு இவ்வளவு கல்வெட்டுகளோடு இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பற்றியே நமக்கு சரியாக தெரியலை. ஒரு அரசரோட சிலையை கொண்டு போய் எமதரமன் அப்படின்னு வச்சு பூஜை பண்ண முடியுதுன்னா நம்மலாம் வந்து ஒரு வரலாற்று அறிவே இல்லாத, இன்றைக்கி வந்து ஆதிவாசிகள் நம்ம யார் யாரையே சொல்லிக்கிட்டு இருக்கோம், வந்து படிப்பறிவு இல்லாதவங்க நம்ம யார் யாரையே சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்மளை விட மோசமான படிப்பறிவு இல்லாத ஒரு சமூகத்தை நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தாழ்ந்து போயிருக்கிறதுக்கான ஒரு அடையாளமாகத்தான் ராஜராஜனுடைய சிலைங்கிறது எமதர்மன் சிலையாக இருக்கக்கூடிய இன்றைய நிலைங்கிறத நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழனுடைய பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய நிறைய அமைப்புகள் இருக்காங்க. ராஜராஜ சோழன் எங்கள் ஜாதிக்காரன்தான் சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ராஜராஜ சோழனுடைய பேரில் விருதுகளை வழங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ராஜராஜ சோழன் பெயரில் இருக்கக்கூடிய விருது எனக்கு வேணும், ராஜராஜனினுடைய முன்னோர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க யாரும் ராஜராஜனுக்கு என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு யோசிக்கவே இல்லைங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது. தன்னார்வலர்களும் தமிழக அரசும் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நகர்வை வந்து முன்னெடுக்கணும். தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் ராஜராஜ சோழனுடைய திருமேனிகள் இருக்குது அப்படின்னு கணக்கிட்டு
அடுத்த சதய விழாவின் போது ஒவ்வொரு திருமேனிக்கும் உரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு முதல்வர் அவர் பேரில் ஒரு திட்டம் அறிவிக்கிறாருன்னா நாளைக்கு வந்து பயன்பெறக்கூடியவங்களுக்கு அந்த பெயர் தெரியணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். இது வந்து எல்லாருக்குமே இருக்குது. இந்த எண்ணத்தினுடைய அடிப்படை வடிவமே வந்து ராஜராஜ சோழன் கொடுத்தது. அவர் தொடங்கின நிறைய திட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த திட்டங்களை தொடங்கிய நபருக்கான ஒரு அடையாளமும் அங்கீகாரமும் மட்டும் மறுக்கப்படுது அப்படின்னா அது வந்து துரோகத்துக்கு இணையானது. அந்த துரோகத்தை தமிழ் இனம் செய்யக்கூடாது. இன்றைக்கி வந்து சதய நாள், ராஜராஜ சோழன் பற்றின நிறைய நல்ல விஷயங்களை காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால தான் காலையிலே இந்த காணொலியை நாங்கள் வந்து பதிவிட வேணாம் அப்படின்னு முடிவு வச்சுருந்தோம். இந்த மாலை நேரத்தில் இனி வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் நம்ம வந்து நம்மளை எப்படி திருத்திக்கணும், இந்த சமூகத்தை எப்படி திருத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம யோசிக்கணும். அப்படி செய்வது மட்டும்தான் இந்த சமூகத்தை மேம்படுத்துவதோடு இந்த சமூகம் நாளைக்கு நிலைச்சிருக்கிறதுக்கும் ஒரு வழியாக இருக்கும். ஏன்னா வரலாறு தெரியாத சமூகம் அப்படிங்கிறது தன்னுடைய முட்டையை பாதுகாக்காத டைனோசர்களுக்கு இணையானது, அது அழிவை நோக்கி செல்லும். அதனால் வரலாற்றை பாதுகாப்போம், உண்மையை உணர்வோம், முன்பு இருந்த மன்னர்களின் பெருமைகளை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.